வெல்கம் டு விஞ்சு சமையல். இன்றைக்கி நம்ம எக் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்: பாஸ்தா 1 கப், பட்டை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், 2 எக், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதும் ½ டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாங்க. 1 கப் பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்தா சேர்த்துக்கலாங்க. பாஸ்தா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 1 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதும் இந்த ஸ்டேஜ் வந்தால் போதுங்க. கருவேப்பிலை 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடி பிடிக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பொடியாக நறுக்கின 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. இதில் நான் 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். நம்ம முட்டை உடச்சி இந்த மாதிரியே ஊற்றிக்கலாம். பாஸ்தா நம்மளுக்கு சுடு தண்ணியில் போட்டிருக்கோம் பாருங்கள். அது 7 நிமிஷம் ஊறுனா போதுங்க. 7 நிமிஷத்தில் எடுத்துடலாம். ரொம்ப விட்டுனா கூழ் மாதிரி ஆகிடும். இப்போ முட்டை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஒடியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சூப்பராக இருக்கா? தேங்க்யூ.